அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன். ஓட்டம் பிடித்த ஓசிசோர்கள், வரட்டி அடித்த இந்துக்கள், வெற்றிவேல் வீரவேல். நேத்து முழுக்கும், நேத்துல இருந்து இப்ப வரைக்கும் இந்த ஓசிசோறு கூட்டத்தினுடைய கதறல்கள் இருக்கு பாருங்க. ஐயையோ, கேட்கவே முடியலங்க. அதுலயும் குறிப்பா விதவிதமா வித்தியாச வித்தியாசமா கதறிட்டு இருக்காங்க. அதுலயும் மக்களை ட்விஸ்ட் பண்றாங்களாம். நாம எப்படி மக்களை ஏமாத்துறோம் பாருங்க, எப்படி திசை திருப்புறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்துறதா நினைச்சுக்கிட்டு இவன் ஒரு பக்கம் ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா நேற்று முழுக்கும் முருகப்பெருமானுடைய தீவிர பக்தர்கள் முருகப்பெருமானுடைய புகைப்படத்தை வச்சு வேலை வச்சு வழிபட்டு இருக்காங்க. அப்ப இந்த கூட்டம் குபுக்குடி எழுந்து வந்து, ஐயோ பாருங்க, இந்த பிராமணர்களும் பாஜக கட்சிக்காரங்களும் முருகப்பெருமான கிச்சன்ல வச்சு கும்பிடுறாங்க, ஹாலில் வச்சு கும்பிடுறாங்க, ரோட்ல வச்சு கும்பிடுறாங்க, பூஜை அறையில் வைக்கணும்னு அவங்களுக்கு மனசு வரல. முருகப்பெருமான இவங்க அரசியலுக்கு வந்து வச்சுக்கிறாங்க, ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்காங்க. நான் தெரியாம தான் கேட்கிறேன், இப்படி கதறீங்க இல்லைங்களா அவங்களுக்கு, அவங்கள இந்த மூஞ்சியை பார்த்து மூஞ்சியை மேலே கேட்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கேட்கிறேன். சரிப்பா, இப்ப கதறதெல்லாம் சரி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கருப்பர் கூட்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பன்னி கூட்டம் முருகப்பெருமானையும் கந்த சஷ்டி கவசத்தையும் இழிவா பேசும்போது எங்க போயிருந்தீங்க, கலெக்ட் எங்க கலெக்ட போயிருந்தீங்க? இதை கேட்டா நம்மள மதவெறியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுலயும் குறிப்பா நேற்று முழுக்கவும் வேல் பூஜை அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் இந்தியா அளவில் ட்ரெண்ட் ஆகியிருக்கு. குறிப்பா இந்துக்களுடைய அந்த எழுச்சி அப்படின்னு பார்க்கும்போது இந்த கூட்டத்தினுடைய கதறல் அதிகமா இருக்கும்போதே தெரியுது எந்த அளவுக்கு ஒற்றுமையோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காணொலியில நேற்று என்ன நடந்தது, வேல் பூஜை அப்படின்னு சொல்லிட்டு இந்து மக்கள் எந்த அளவுக்கு முருகப்பெருமான வந்து வழிபட்டாங்க, இந்த ஓசிசோர்கள் என்ன சொல்லி கதறினாங்க, இதனுடைய அடுத்த கட்ட நகரம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத கொஞ்சம் சுருக்கமா ரொம்ப சந்தோஷமா எக்ஸ்பிளைன் பண்றேன். முகக்கவசம், உயிர்கவசம், ஒரு ரூபாய் 50 காசு முதல் 300 ரூபாய் வரைக்கும் அனைத்து வகையான மாஸ்க்களும் திருப்பூர்ல மேனுபேக்சரிங் ரேட்ல வந்து கிடைக்குது. வேணும்ன்றவங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பரை கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கங்க. நம்பிக்கையான இடம். நல்லா தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கருப்பர் கூட்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கன்றாவை கூட்டம் எந்த அளவுக்கு செருப்பால் அடி வாங்கிட்டு தலை தெரிக்க ஓட்டம் முடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுலயும் குறிப்பா நாங்கள் வந்து நாத்திகன் அப்படின்னு சொல்லிட்டு, நாத்திகன்னா என்னன்னே தெரியாம இந்து மதத்தையும் இந்து கடவுள்களையும் இழிவா பேசி, அதுலயும் குறிப்பா முருகப்பெருமானை இழிவா பேசுறதுக்கு பிறகு ஒட்டுமொத்த இந்துக்களும் பெரிய அளவுக்கு அவன் மேல ஆதங்கம் பட்டு காவல்துறையில் போயிட்டு புகார் கொடுத்ததுக்கு பிறகு அவங்க கைது செய்யப்பட்டு சிறையில் அடைச்சிருக்காங்க. குண்டாசம் அவங்க மேல பாய்ந்திருக்கு. அதற்கு பிறகு இந்த முருகன் அந்த கந்த சஷ்டி கவசம் விவகாரத்தை இங்க இருக்கக்கூடிய ஒரு சில பிரபலமான கட்சிகள் வந்து காது கொடுத்து கூட கேட்கல. அந்த மாதிரியான ஒரு விவகாரம் இங்க போகுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி துளியுமே கண்டுக்காம அவங்களுடைய வழக்கமான அரசியல் பண்ண போயிட்டாங்க. சரி, இது இப்படியே விட்டா பத்தாவது, இன்னும் பெரிய அளவுக்கு இந்து மக்கள் மத்தியில விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பல இந்து அமைப்புகள் பாஜக கட்சி எல்லாம் ஒன்று திரண்டு இந்த கருப்பர் கூட்டத்துக்கு கண்டனத்தை தெரிவிக்கும் விதமா ஒவ்வொரு வீட்லையும் நேற்று மாலை பதில் ஒவ்வொரு வீட்லையும் முருகப்பெருமான வச்சியும் வேலை முருகப்பெருமானுடைய வேலை வைத்தும் பூஜை பண்ணணும், அது மட்டும் இல்லாம கந்த சஷ்டி கவசத்தை பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுறுத்தி இருந்தாங்க. உண்மையா சொல்ற பெரிய அளவுக்கு சமூக வலைதளங்கள் முழுக்கவும் முருக பக்தர்கள் அந்த அளவுக்கு வந்து பெரிய அளவுக்கு இந்த கருப்பர் கூட்டத்துக்கு எதிரான கண்டனத்தை தெரிவிச்சது மட்டும் இல்லாம கந்த சஷ்டி கவசத்தை வந்து பாடி உலகம் முழுக்கும் மோங்கி ஒழித்தது அப்படின்னு கூட சொல்லலாம். கந்த சஷ்டியினுடைய பெருமையை வந்து மக்கள் மதியில போயிட்டு கொண்டு போய் சேர்த்துட்டு இருந்தாங்க. குறிப்பா பாஜகவுடைய தலைவர்களாக இருக்கட்டும், இல்ல பல இந்து அமைப்புகள், இந்து மக்கள், இன்னும் பலரும் பாத்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபட்டு இருந்தாங்க. வீதியில வச்சும் இல்ல அவங்களுடைய வீட்டுல எங்கெங்க அவங்களுடைய அன்பு காட்டுமோ, எங்கெங்க அவங்களுடைய பக்தியை கொட்டணுமோ அதெல்லாம் பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இவங்களுடைய அந்த புகைப்படத்தை எடுத்து எடுத்து இங்க இருக்கக்கூடிய சில ஓசிசோர்கள் பதிவு பண்ண ஆரம்பிச்சாங்க. பாருங்க, முருகப்பெருமான அவங்க பூஜை அறையில கூட வைக்காம இருக்காங்க, இங்க வைக்காம இருக்காங்க, அங்க வைக்காம இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு முருகனை வச்சு அரசியல் பண்ணணும் நினைக்கிறாங்க. இவ்வளவு நாளா ராமபிரானை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க, அதை விட்டுட்டு இப்ப தமிழ்நாட்டுக்கு முருகனை பிடிச்சிருக்காங்க. கேரளாவில் ஐயப்பனை பிடிச்ச மாதிரி தமிழ்நாட்டில் முருகனை பிடிச்சிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் ஓட்டுக்கு தான் இவங்கெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கதறிட்டு இருந்தாங்க. அவங்க கதறலை பார்க்கும்போது அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தது. ஏன்னா கருப்பர் கூட்டம் கன்றாவியா பேசும்போது கதறல, ஓசிசோறு சில ஓசிசோறு நபர்கள் இந்து மதத்தையும் இந்து கடவுள்களையும் இழிவா பேசும்போது வெளியில வரல. முருகப்பெருமான மட்டும் இல்லாம சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு இந்து மக்கள் வழிபடக்கூடிய அத்துணை கடவுள் சிவன் அப்படின்னு சொல்லிட்டு அத்துணை கடவுள்களையும் இந்த கூட்டம் தொடர்ந்து கேவலமா பேசிட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் எழுந்து வந்து ஏன்டா அப்படி பேசுறீங்கன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை.
இந்து மதத்தை இழிவுபடுத்தும் போது ஏன் அப்படி பேசுறீங்க, மாற்று மதம் சார்ந்தக்கூடிய நம்பிக்கைகளில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு உங்களுக்கு வாய் இல்லை. ஆனா இப்ப மட்டும் இந்துக்கள் ஒன்றானதுக்கு பிறகு இதை வந்து எப்படியாவது கலைக்கணும் அப்படின்றதுக்காக வித்தியாச வித்தியாசமா கதறீங்க. உங்களுடைய பருப்பு இப்ப துளியும் வேகாது அப்படின்றது உறுதியாகி போச்சு. கண்டிப்பா உங்களுடைய பருப்பு இனியும் இங்கு துளி கூட வேகாது. நீங்க இதுக்கு முன்னாடி எப்படினாலும் பேசிட்டு இருந்திருக்கலாம், இந்து மதத்தையும் இந்து கடவுள்களையும் எந்த அளவுக்கு வேணா இழிவா பேசியிருந்திருக்கலாம். இனிமே அப்படி பேசிட்டு தெருவில் போகாதீங்க, செருப்பை கழட்டி சாணியில் முக்கி அடிச்சு துரத்தி விடுவாங்க சரிங்களா. அதனால இனிமே வாய் எல்லாத்தையும் போத்திக்கிட்டு அந்த மூலையில் உட்காந்துக்கிட்டு இந்த ஏதாவது உண்டை கட்டி ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க, தப்பு இல்லை. அது மாதிரி வாங்கி சாப்பிட்றது தப்பு இல்லை. இன்னொருத்தருக்கிட்ட இன்னொரு பக்கத்தை தப்பாக பேசிட்டு இன்னொரு வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய பணத்தை வாங்கி தான் தின்னக்கூடாது. இந்த மாதிரி போயிட்டு கையேந்தி கூட சாப்பிடலாம், அதுக்குன்னா ஒன்றும் குறையே சொல்ல மாட்டேன். அதனால் இனிமேல் அந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடுங்க. அதுலேயும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேல் பூஜா அப்படின்னு சொல்லிட்டு உலக அளவில் பெரிய அளவுக்கு ட்விட்டரில் வந்து ட்ரெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்திய அளவில் அந்த ட்விட்டரில் வந்து மூன்றாவது இடத்த வந்து பிடிச்சது அந்த வேல் பூஜா ட்ரெண்டிங்கு. அது மட்டும் இல்லாமல் பெரிய அளவுக்கு அவங்களுடைய குடும்பத்தோட இந்து மக்கள் அவங்க மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குடும்பத்தோட முருகப்பெருமானை வழிபட்டு கந்த சஷ்டி கவசத்தை வந்து பாடுறதை கேட்கும்போது அந்த அளவுக்கு பெருமையாகவும் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ஒரு பரவாயில்லப்பா இந்து மக்கள் இந்த அளவுக்கு விழிப்படைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்ம திருப்தியாகவும் இருக்குது. இதுக்கு எங்கே ஒரு மூலையிலிருந்து நானும் ஒரு துளியான ஒரு சின்ன ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னும் போது சந்தோஷமாகவும் இருக்குது. இதனுடைய அடுத்த கட்ட நகர்வாக உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், திமுகவுடைய தலைவர் இதுவரைக்கும் கருப்பர் கூட்டத்துக்கு எதிராக ஒரு கண்டனத்தை கூட தெரிவிக்கலை. அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்களும் கண்டனத்தை தெரிவிக்கலை. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக இருக்கக்கூடிய இந்துக்கள் அவங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த கண்டனத்தை கூட தெரிவிக்க முடியாத அளவுக்கான ஒரு தர்ம சங்கடத்தான தர்ம சங்கடத்தில் அவங்க இருக்காங்க. ஏன்னா தலைவர் கண்டனம் தெரிவித்தாதானே அதுக்கு கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் கண்டனம் தெரிவிப்பாங்க. நான் சொல்றதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தாங்க, நீங்கள் எங்கன்னா இருந்து எந்த கட்சிக்கு வேணாலும் ஆதரவு தெரிவிங்க, யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் அதற்கும் பிறகு இங்கே நம்முடைய மதம் நம்முடைய கடவுள் நம்முடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இன்னொரு கூட்டம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கடவுள்களை போட்டு கேவல தயவு செய்து நீங்க குரல் எழுப்புங்க. என் தலைவனே குரல் எழுப்ப நான் எப்படி குரல் எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து நீங்க மறைச்சிக்கிட்டு உங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தாம அங்க இருக்காதீங்க. தயவு செய்து உங்களுடைய கருத்துக்களை கண்டனத்தை தெரிவிங்க, அப்பதான் அந்த கூட்டம் கொஞ்சமாவது அடங்குவாங்க. இல்லைன்னா பெரிய அளவுக்கு வந்து இன்னும் அதிகமான அளவுக்கு நம்முடைய மதம் நம்முடைய நம்பிக்கை நம்முடைய கடவுள்களை வந்து இழிவாக பேசிட்டு அதன் மூலமாக மதம் மாற்றக்கூடிய வேலைகளையும் காசு பார்க்கக்கூடிய வேலைகளையும் வந்து இவங்க இறங்குவானுங்க. அதனால் தயவு செய்து உங்களுடைய கண்டனத்தை எந்த இடத்துல எங்கிருந்தாலும் தெரிவிங்கள். நன்றி. வெற்றி வேல் வீரவேல்.